இன்னைக்கு வீடியோல ரோட் சைடு காளான் எப்படி செய்யறானோ பார்க்கலாம். மிக்ஸிங் பவுல்ல 1/2 கிலோ கோஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கலாம். ரோட் சைடு காளான்ல வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. முக்கியமா வந்து காளான் சேர்க்க மாட்டாங்க. கோஸ்ல தான் செய்வாங்க. நம்ம டேஸ்ட்க்காக கொஞ்சமா இன்னைக்கு காளான் எடுத்து வச்சிருக்கோம். அதைய அதல சேர்த்துடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதைய அதல சேர்த்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை அதைய அதல சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இத தண்ணி சேக்க தேவையில்ல. கோஸ்லயே நம்ம கழுவி வச்சிருக்கும்போது அதுல தண்ணி இருக்கும். அதனால இப்படியேவே நம்ம இத கலந்து விட்டுடலாம். இதல தி நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இதல 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சலிச்சு எடுத்துக்கறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு corn flour மாவு சேர்த்துட்டு இத இப்ப நல்லா நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இதுல உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்குது. இப்படி பத்தல அப்படினாக்கா நீங்க 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன்ல தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது நம்ம போண்டா போடுற மாதிரி இருக்கணும். பாருங்க இது எனக்கு இதுவே கரெக்ட்டா கோஸ்ல உள்ள தண்ணியே வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. அதனால நான் இப்படியேவே பிசைஞ்சு வச்சிட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு இத பொரிச்சு எடுத்துறலாம். நான் வாணல எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில சின்ன சின்ன போண்டாவா இந்த சைஸ்ல ஊத்தி ஊத்தி போட்டு எடுத்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய போண்டா எல்லாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துடலாம். காளான் செய்ய தேவையான கோஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து ஒரு பவுல்ல கரைச்சு வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நம்ம கரைச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. அந்த வெங்காயத்தை அதில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் பொருளுக்கு வதங்கிடுச்சு. இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்க சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட புளிப்புக்கு தேவையான அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச காளான் இதுல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சு வச்ச கார்ன்ஃபிளவர் மாவை இதுல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நம்மளுடைய காளான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா கொஞ்சமா இதுல மல்லித்தழை தூவிடலாம். தூவிட்டு ஸ்டவ் நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க எந்த உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணாக்கா நீங்க தண்ணி வேணா சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதுமானதா இருக்கு. அதனால இதோட நிறுத்திடுறேன் ஸ்டவ் நான். உங்களுக்கு தேவை நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ரோட் சைடு காளான் சாப்பிடறதுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா அதுல கொஞ்சமா வெங்காயம். அந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.